காஞ்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன பேரணியை முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேரூராட்சியில் திருக்கழுக்குன்றம் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாமல்லபுரம் ராகவன் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி கலந்து கொண்டு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக மாமல்லபுரம் கருக்காத்தம்மன் கோவில் அருகே 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்ற பேரணியை அமைச்சர் வளர்மதி துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது பேரூராட்சி அலுவலகம் 5 ரதம் வழியாக வெண்புருஷம் வரை சென்று இரட்டையலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வாகன பேரணி முடிவுற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் மா தனப்பால், மாமல்லப்பன் பேரூராட்சி மன்ற தலைவர் வளர்மதி எஸ் வந்தாராவ், மாவட்ட துணை செயலாளர் எஸ் வந்தாராவ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், பேரூர் கழக செயலாளர் கணேசன், நிர்வாகிகள் சுகுமார், பூங்கொழலி, ஜி கே பாபு, காயத்ரி, தனபால், சாமிநாதன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் மக்களுக்கு பாதம் அறிந்து கேட்டுக்கொள்கிறோம். மீனவ நண்பர்களே, சித்திகளே, இந்த மாமல்லபுரம் பொறுத்தவரையிலே மாபெரும் பெரும் உலக இன்னைக்கு வரக்கூடிய எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டர்களை பார்த்தோம். எடப்பாடியாருடைய தலைமையில தம்பி ராகவன் வைத்திருக்கக்கூடிய தொண்டர்களை நாங்க 3 தலைமுறையை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வேகாத வெயில கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா கூட யாரும் டூ வீலர் வர மாட்டாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பையனா இருந்தா சம்சாரம், சம்சாரத்துக்கு அப்பா, சம்சாரத்துக்கு அம்மா, சம்சாரத்துக்கு தம்பி, சம்சாரத்தினுடைய தம்பி போட்டாட்டி இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க சொல்லுங்க. நான் ஓட்டு நோக்கத்துல பேசுறேன், நீங்க என்ன நோக்கத்துல நான் பேசுறேன் அவங்க கிட்டேயும் சொல்லுங்க. சரியா? அதனால எல்லாருடைய ஓட்டும் ஒரு தம்பி கையில கிட்டத்தட்ட கல்யாணம் ஆன தம்பினாலும் 10 ஓட்டு இருக்கும், கல்யாணம் ஆன தம்பினாலும் 10 ஓட்டு இருக்கும். ஆக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் கையிலயுமே 10 வாக்குகள் இருக்கு. இங்க வந்திருக்க கூடியவங்க 1000 பேர் இருந்தீங்கன்னா கூட 10 ஓட்டுன்னா 1000 சேரா, 10000 வாக்கு இதே இடத்துல அப்படியே இளைஞர்களுடைய எதிர்காலமே இன்னைக்கு பாதிக்கக்கூடிய நிலையில ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வெற்றி தேடி தர வேண்டும். எல்லாருமே நான் பிள்ளையா நினைச்சு கேட்கிறேன், பசங்களா நினைச்சு கேட்கிறேன், எல்லாருமே இந்திக்கார வேலை செய்யல, எங்க பசங்களால வேலை செய்ய முடியல. வேலை பார்க்கலாம் எங்க ஊர்.